वेलकम टू तमिल मल्टी कुक फ्रेंड्स इनकी नम्बर पाकपो रेसिपी कुछ विद्यासान रेसिपीता रेसिपी बीहून कोरिंग सोल्वांगा सिंगापुर मलेशिया रंबवे पापुलरान और रेसिपीता काले ब्रेकफास्ट लंच डिनर एल्लातुक्कुमे रोम्ब सूपरा इरुक्कुम वांगा एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम தேவையான பொருட்கள் 10 சின்ன வெங்காயம் 5 பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச இறால் எல்லாத்தையும் தனித்தனியாக இடிகளில் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிறங்க காஞ்ச இறால் இந்த மாதிரி தான் இருக்கும் 15 சம்பல் மிளகாயை சுடுதண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் பேபி சைசிம் கீரை நான் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் பேபி சைசிம் கீரைக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சைசிம் கீரை கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் பீன் ஸ்ப்ரவுட் பாதி அளவு யூஸ் பண்ண போகிறேன் இந்த பீன் ஸ்ப்ரவுட்டும் பேபி சைசிம் கீரையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் இந்த பீகுன் கோரிங்க்கு நல்லாயிருக்கும் ஃப்ளாட் ஃபிஷ் கேக்கில் வந்து நான் ஒரு பேக்கெட்டில் 2 பீஸ் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம் இவ்வளோதான் அவ்வளோதான் கணக்கு இல்லை ஃப்ரைடு ஃபிஷ் பால் வந்து நான் ஒரு 5 பீஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ளாட் ஃபிஷ் கேக்கையும் ஃபிஷ் பாலையும் ரெண்டையும் குறுக்க குறுக்க கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் சின்ன லெமன் 2 தக்காளி 1 2 முட்டை இந்த சின்ன லெமனுக்கு பதிலாக நீங்கள் பெரிய லெமன் பாதி அளவு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் சில்லி பிராண்ட் ரைஸ் வெர்மி சில்லி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் ரைஸ் நூடுல்ஸ் முழு பேக்கெட்டில் பாதி அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ரைஸ் நூடுல்ஸை 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிறனும் குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சாதான் அந்த ரைஸ் வெர்மி சில்லி நூடுல்ஸ் செய்ய நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு அவசரமாக செய்யணும்னா நீங்கள் சுடுதண்ணியில் கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம் லைட் சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் ஆயிஸ்டர் சாஸ் எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க ஆயிஸ்டர் சாஸ் கிடைக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் பீகுன் கோரிங் செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நச்சு வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச பிரான் எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறலாம் அரைச்சி வச்சுருக்க சம்பல் மிளகாய் பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கிறலாம் இந்த 15 மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் 12 பீஸோ இல்லைன்னா 10 பீஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறங்க 15 பீஸ் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த சம்பல் மிளகாய் பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் அப்போ தான் காரம் அதிகமாக இருக்காது நீங்கள் அரைக்கும்போது விதையை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அரைச்சிங்கன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்காது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் கேக்கையும் ஃபிஷ் பாலையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் ஃபிஷ் பாலையும் ஃபிஷ் கேக்கையும் 2-3 நிமிஷத்துக்கு மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம் அப்போ தான் அந்த மசாலாவோட பைண்டிங் ஆகும் இது வேகணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி குக் பண்ணது தான் டார்க் சோயா சாஸ் ஆயிஸ்டர் சாஸ் லைட் சோயா சாஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கிட்டு அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கிறங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கிறதுனால கம்மியான அளவு சேர்த்துக்கிறங்க சீனி எதுக்காக சேர்க்குறோம்னா காரத்தெல்லாம் இழுத்துக்கிறோம் அதோடையும் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் எப்பயுமே நம்ம காரம் அதிகமான உள்ள ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம சீனி சேர்த்தோம்னா கம்மியாக்கி கொடுக்கும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் தண்ணி சேர்த்த பிறகு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்த பிறகு உடைச்ச முட்டையாக அது கூட சேர்த்துக்கிறலாம் முட்டை சேர்த்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த நம்ம ரைஸ் நூடுல்ஸையும் சேர்த்துக்கிறலாம் நூடுல்ஸ் சேர்த்த பிறகு நம்ம ஈவனாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம கிண்ட அதிலே வெந்துடும் நம்ம கையெடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துடும் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நான் லைட்டாக கத்திரிக்கோளால் நான் கட் பண்ணிக்கிறேன் சின்ன லெமனை 2 கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறலாம் லெமன் சேர்த்த பிறகு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம்
இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்கிறலாம். கீரையில் உள்ள தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் இலை பகுதி மட்டும் நம்ம சேர்த்துக்கிறலாம். தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ பீன்ஸ் ப்ரவுட் பாதி அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். நம்ம கீரை கூடவே பீன்ஸ் ப்ரவுட், தக்காளி எல்லாமே சேர்த்துக்கிறணும். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். அந்த நூடுல்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கீரை, பீன்ஸ் ப்ரவுட், தக்காளி எல்லாமே, அந்த ஃபிஷ் கேக் கூட அந்த நூடுல்ஸோடு மிக்ஸ் ஆகணும். தனித்தனியாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறணும். கரண்டியால் நூடுல்ஸை உள்பக்கமாக இந்த மாதிரி இழுத்து விட்டு இழுத்து விட்டு கிண்டினோம்னா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். தக்காளி, கீரை, பீன்ஸ் ப்ரவுட், நூடுல்ஸ், ஃபிஷ் கேக் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். தக்காளிலாம் ஹாஃப் பாயிலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுவையான பீகூன் கோரிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீகூன் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் நார்மல் வெர்மிசெல்லி சேமியாவில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். ஃப்ரெஷ்ஷான இறால் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கிறலாம். நான் காஞ்ச இறால் சேர்த்ததுனால நான் ப்ரான் சேர்க்கலை. வெஜிடபிள் மட்டுமே கூட சேர்த்து செஞ்சாலும் இந்த பீகூன் கோரிங் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ், கேரட், பட்டாணி இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் உங்களுக்கு கிடைக்குதோ அது கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கன் இல்லைன்னா மின்ஸ்டு மட்டன் கூட இந்த ரெசிபி செய்யலாம். இந்த பீகூன் கோரிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.